அனைவருக்கும் வணக்கம். குரல் கேக்குதா? ஆ கேக்குது சார். பவா செல்லத்துறையும் பாரதி பாஸ்கரும் பேசின பிறகு நான் ஜெயகாந்தனை பத்தி என்ன சொல்றது, திரும்ப ஜெயமோகன் பேசியிருக்கார். ஆக்சுவலா அவர் தான் இப்ப பேசியிருக்கணும், என்ன பேச சொல்லிட்டீங்க. அதனால ஜெயகாந்தனை பத்தி பேசுறத விட ஜெயகாந்தனுக்காக இவ்வளவு பெரிய அந்த பாடலை பற்றிய பாடலை மெட்டமைத்து அதை நமக்கு தந்திருக்கிற ராஜன் சோமசுந்தரத்தினுடைய அந்த பங்களிப்பை பத்தி சில வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சவுந்தர் ஒரு 10 நிமிடத்துக்குள்ள பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் அதற்குள்ள அந்த 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 பாடலை நான் கேட்டதுனால அதை பத்தி பேசிடலாம். ஜெயகாந்தனை பத்தி நிறைய பேசலாம். பவா செல்லத்துறை வந்து அவருடைய படைப்போடும் தனி பழக்க வழக்கங்களோடும் அவ்வளவு அழகா சொன்னார். பாரதி ரொம்ப நாளா எனக்கு ஒரு அற்புதமான தோழி, என்னுடைய பல சிரமங்கள்ல கை கொடுத்த ஒரு மனுஷி. அவங்கள பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர் அப்படி அப்படி இல்லை. அவங்க 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 வேற ஒரு ஆள். அது அவங்க நீங்க பேச்சு கேட்டிருந்தீங்களே தெரிஞ்சிருக்கும். சோ உங்க ரெண்டு பேரும் அப்புறம் ஜெயமோகன் வேற பேச போறதுனால நான் வந்து ராஜன் சோமசுந்தரத்தினுடைய அந்த மெட்டு அமைத்த விஷயங்களுக்கு நான் வரேன். வேர் விட்டது போல் வேறிடம் போகாமல் வீற்றிருக்கும் நல்விருட்சம், பேரிட்டவர் இல்லை பெற்று விட்டவர் இல்லை, ஆறிட்ட விதையோ இது அறியேனே. வேறு விட்டது போல் வேறிடம் போகாமல் வீற்றிருக்கும் நல்விருட்சம். இந்த கவிதை பாடல் ராஜன் சோமசுந்தரம் வந்து ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு மேண்ட்லின் இசையோட தொடங்குது, அதுமே ஒரு 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 ஃபோக் பேஸ்ல வரும். அஃப்கோர்ஸ் அது அப்படி வேணும்னு அவர் கேட்டிருப்பார் ராஜன். அந்த அந்த ப்ரோக்ராமிங்குமே ரொம்ப அழகா இருக்கு. சத்யபிரகாஷ் வந்து அதை நல்லா உணர்ந்து அந்த உணர்வை பாட்டுல கொண்டு வந்திருக்கார். இசையமைப்பாளருக்கு இணையா உழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். பாடுற விதம் முதல்ல ஒரு 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 ஆலாபனை, அந்த ஆலாபனையே இந்த பாடலுக்கான ஒரு தளத்தை உருவாக்கு. கடைசி வரைக்கும் அந்த டெம்போ இருக்கு, ராகம் வழுவாம ரொம்ப நேர்த்தியா பாடுறாரு. ஏற்ற இறக்கங்கள் சின்னது பெருசு வர மாதிரி பாடியிருக்கிறார். வாய்ஸ் மாடுலேஷன் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த குழல் நாட்டுப்புற பாணியில அதுக்குள்ளார ஒரு ஃப்ளூட் வருது. கலைஞர்கள் எல்லாருமே அந்த அந்த கவிதைக்கு பாடலுக்கு இதவா வாசிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு மெட்டுக்கு எழுதுறதுன்றது வேற, ஆனால் எழுதப்பட்ட ஒரு கவிதைக்கு மெட்டமைக்கிறதுங்கிறது சிரமம். அதை நான் ப்ராக்டிக்கலா உணர்ந்திருக்கேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் நும்முறை கேளீர்னா அது எப்படி நீங்க பண்ற, அது ஒரு சொல் கூட மாற்ற முடியாது. ராஜன் சோமசுந்தரமும் அது மாதிரி சங்க பாடல்களை பண்ணியிருக்கிறார். இந்த இந்த பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், இதுல பிருந்தாவன சரங்கா ராகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது 21வது மேளகர்த்த ராகம். அதுல வந்து ஒரு நல்ல பாட்டு இருக்கு. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இன்னைக்கு ஏதோ குரல் சரியா இல்லை. அதெல்லாம் அந்த பிருந்தாவன சாரங்காவோட அந்த அந்த தன்மையை வந்து நமக்கு கொடுக்கும். எஸ் வரலட்சுமி பாடின ஒரு பாட்டு பிருந்தாவன சாரங்கால. இந்த பாடல்ல இந்த நம்ம ராஜன் சோமசுந்தரம் பண்ணியிருக்க அந்த பாடல்ல வர்ற மாதிரியே ஒரு அழகான ஆலாபனையோட அந்த பாட்டு தொடங்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வரும். ஜி ராமநாதன் இசையமைத்த பாடல். சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி, மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் முத்தம் ஒன்றாலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி அப்படின்னு ஒரு பாட்டு. அது அந்த அந்த போடுறபடி மெட்ட போட்டா பிருந்தாவன சாரங்கா வந்து கேட்கறதுக்கு அவ்வளவு சுகமா இருக்கும். படித்தால் மட்டும் போதுமா படத்துலயும் ஒரு பாட்டு இருக்கு. விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில வரக்கூடிய ஒரு பாட்டு.
பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா அப்படின்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி நெஞ்சிருக்கும் மறையில ஒரு பாட்டு இருக்கு, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில முத்துக்களோ கண்கள். இது சினிமாவில் அப்படி வரும், ஆனா அதுல ராகம் மாறிடும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும். ஆனா ராஜன் சோமசுந்தரம் இதுல வந்து ரொம்ப அந்த ராகத்தை கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு போயிருக்கிறார். அதே மாதிரி வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு மெட்டமைக்கும் போது வார்த்தை அடங்காது அதுக்குள்ளற, அது திமிரிக்கிட்டு வேற வேற பக்கமே போகும். ஆனா இந்த ராகம் அதோட சுரங்கள் வார்த்தைகளை இழுத்து நிரவல் பண்ணும், அதை ரொம்ப அழகா இதுல பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு தனி ஆல்பம், அது அவ்வளவு நீட்டா வந்திருக்குது. பாட்டு அமைப்பினுடைய இந்த தாள அமைப்பும் ஒரு சதுசிர நடையில இருக்கு. த தீம் தீம் த தீம் தீம் த தீம் தீம் த தீம் தீம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டு, அந்த கட்டுக்குள்ள இந்த பாட்டு தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தோட பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சரியா சில ஆட்களுக்கு வந்து இந்த பாட்டு என்னடா ஒரு ஒரு இவர் வந்து எங்கேயோ நடந்து போற மாதிரி ஒரு பித்தன் அது மாதிரி சொல்றாங்க, அவர் பாடுற பாட்டுன்னு சொல்றாங்க, இப்படி இருக்கேன்னு நினைக்க கூடும். இத ரொம்ப கூர்மையா கவனிச்சு பார்த்தா அவர் கர்நாடிக் மியூசிக்கும் வெஸ்டர்ன் கிளாசிக்கும் பிளெண்ட் பண்றார். ஸோ அது 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 வேற மாதிரியா இருக்குது. அதனால முதல்ல சில சமயம் அது என்ன தத்துவ பாட்டுன்னு சொன்னாங்க, அப்படி இல்லையே அப்படின்னு சில பேருக்கு அது கேட்க கேட்க பிடிக்கும். அந்த சில பேரை வந்து பார்க்க பார்க்க பிடிக்கும்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இந்த பாட்டை கேட்க கேட்க பிடிக்கும் வந்து. ஏன் அப்படி நமக்கு தோணும்னா, நம்ம மரபுல பொதுவாக நம்ம தத்துவ பாட்டுன்னு சினிமா பாட்டுல கேட்கும்போது கூட அந்த இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, இந்த மாதிரி. அப்புறம் பாரதி பேசும்போது சொன்னாங்க பாருங்க ஒரு பாட்டு வந்து, கண்டதை சொல்லுகிறேன் உங்கள் கதையை சொல்லுகிறேன், இதை காணவும் கண்டு நாணவும் உனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டோ அப்படின்னு எம்எஸ்சியே பாடியிருப்பார். அதே மாதிரி சுதர்சனம் மாஸ்டர் வந்து பூம்புகார் படத்துல ஒரு பாட்டு போட்டிருப்பார், கே பி சுந்தரம்பாள், வாழ்க்கையினும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அப்படி. ஆமா, 80s வந்த ஒரு படத்துல வந்து நீங்கள் கேட்டவை பாலுமகேந்திரா படத்துல, கனவு காணும் வாழ்க்கையாவும் இப்படி வரும். சோ அது மாதிரி இது இல்லைன்னு ஒரு வேளை நினைச்சு கொள்ளலாம். இது ஒரு மியூசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அவருடைய கவிதைக்கு ஒரு மியூசிக்கல். இப்ப பட்டம்மா வந்து பாரதியாரோட பாட்டை வந்து பாடுறாங்க, ஆடுவோமே பள்ளு பாடுவோம், அது விளம்பகதியில இருக்கும், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, அது எவ்வளவு ஜிபிலன்ஸா கொண்டாடி பாட வேண்டிய ஒரு பாட்டு, ஆனா அது வந்து அவ்வளோ விளம்பகதியில இருக்கு. ஸோ இது நம்ம நம்மளுடைய கோணம், நம்முடைய பார்வை. இதுக்கு வந்து மாயா மாலவுகவலை, வகலாபரணம், நாதநாமக்கிரியா அந்த மாதிரி ராகங்கள் இன்னும் பொருத்தமா இருக்கும்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு 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 இது வந்து அதுக்கு பொருத்தம் இல்லை நான் நினைக்கிற ஒரு ராகத்தை அதுக்குள்ள கொண்டு வர்றது இருக்குல்ல. இப்ப அலைகள் ஓவியதில்லை படத்துல வந்து இளையராஜா ஆயிரம் தாமரை மொட்டுக்களை வந்து சுபபந்தோராளியில பண்ணியிருப்பார், அது சோகராகம்னு அறியப்பட்ட ஒரு ராகம். அதே மாதிரி அம்பிகாபதி படத்துல வந்து ஜி ராமநாதன் முகாரியில ஒரு பாட்டை வந்து போட்டிருப்பார், வாடாமலரே நருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ வழக்கமா பயன்படுத்துற ஒரு 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 பிராண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஒரு ராகத்தை இப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம மூத்த இசையமைப்பாளர்கள் வழியமைச்சு காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ராஜன் வந்து இந்த பிருந்தாவன சாரங்கால இத போட்டிருக்கிறாரு. நம்ம பவாசலத்துறை சொன்ன மாதிரி இசை வந்து ஜெயகாந்தனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு காரணம் மாமி முக்கியமா. அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் வந்த பிறகுதான் அவருக்கு ராகங்களை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கு வந்து.
கிட்டத்தட்ட ஒரு 12-15 ராகங்களை அவரால் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அவருடைய படத்துல முதல்ல வந்து சரஸ்வதி ராகத்துல இளையராஜாவை ஒரு பாட்டு போடணும்னு சொல்லி நான் கேட்டேன். எதுக்கு சரஸ்வதி ராகம் அப்படின்னு அவர் கேட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் சரஸ்வதி ராகம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம்தான் பாரதியாவோட ஒரு பாட்டை வந்து அதுல வந்து போட்டாங்க. அது மாதிரி அவர் வந்து பல பாடல்களை அதை எங்கனம் சென்றிருந்தீர் அந்த அந்த பாட்டு வச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆயிட்டு இருக்குது. முக்கியமா ஜெயமோகன் பேச்சை எல்லாரும் கேட்க காத்திருப்பாங்க, அதனால நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அவர் வந்து நம்ம பாரதி பாஸ்கர் சொன்னாங்க இல்ல, இந்த பார்க்ல ஒரு ஆலாபனை பண்ணிட்டு இருப்பார் வெங்கட்ராமன், அந்த சமயத்துல வந்து அவரு அதை கேட்டுட்டு இருப்பாருன்னு சொல்லி. அந்த பாட்டு முடிஞ்ச கையோட அந்த அந்த அடுத்த கட்டுல பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் பேசுற மாதிரி ஒரு டைலாக் வரும், பாட்டினை போல் இன்பம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்னு ஒரு டைலாக் ஆரம்பிச்சு. அப்படி அவருக்கு ஒரு குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு அந்த சிச்சுவேஷன்ல வந்து அப்புறம் கமாஸ்ல இருக்கிற ராகத்துல அன்பாலே தேடி என் அறிவு செல்வம் தங்கம் அந்த பாட்டை அவர் பாடிட்டே இருப்பார். அதே போல பியூஷ் சின்னப்பா பாடின மானமெல்லாம் போன பின்பு அப்படின்னு ஒரு பாட்டு, தொண்டை சரியால மானமெல்லாம் போன பின்பு வாழ்வதுதான் ஒரு வாழ்வாகுமா, மனிதர்கள மரபினர்க்கே வசைதர ஏன் பிறந்தேனோ அப்படின்னு ஒரு பாட்டு. தண்டபாணி தேசிகருடைய பாட்டு எல்லாமே அவருக்கு பிடிக்கும். அது என்ன சார் அப்படின்னு நான் ஒரு தடவை கேட்டப்ப அவர் சொன்னாரு, எங்க அப்பா பேர் தண்டபாணின்னு இருக்கிறதுனாலே என்னமோ அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் அந்த கடலூர்ல வீணை வரதையாவோட பையன் ராகவையாங்கார், ராகவையா கிட்ட அவர் வீணை கத்துக்கிட்டு இருக்கார். கத்துட்டு ரொம்ப நாள் அதை வாசிச்சு பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி அவர் வாசிச்சு சரியா வரல. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ரிலேயே அவர் சொல்லியிருக்கிற மாதிரி அவரு அவர் வாசிக்கிறதால நம்மளால பண்ண முடியல. அவர் ஒரு நாள் கதையை எழுதி காமிச்சா நமக்கு எப்படி இருக்கும், அது மாதிரிதான் நம்ம வாசிக்கிறதுக்குன்னு நினைச்சு நான் அதோட விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய பால்யகால தோழிய பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை எங்கேயாவது ரெக்கார்டா ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த மைக்கெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு அதை வண்டியில சொன்னார். வந்து அப்படியே வெள்ளமா சொன்னார். கடலூர்ல இருந்து சென்னைக்கு திரும்பிட்டு இருக்கிறோம், அவ்வளவு ஒரு பிரமாதமான கவிதை. அதாவது ஒரு ஸ்கூல் டேஸ்ல வந்து பிரிஞ்சு போன ஒரு தோழியை சொல்றது மாதிரியான ஒரு ஒரு கவிதை. அந்த கவிதையை பாட்டாக்கணும் ரவி அப்படின்னு அவர் சொன்னார். அது அப்புறம் அந்த கவிதை அவர் எழுதவே இல்லை, வந்து அவர் அப்படியே சொல்றாரு மெமரியில இருந்து அப்படி சொன்னார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜேகேக்கும் இசைக்குமான அந்த தொடர்பை பற்றி நிறைய சொல்லலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வந்தனங்களும் நன்றியும்.